நகர்ப்புற மற்றும் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களை ஒன்றிணைக்கும் புதுமையான பள்ளி பரிமாற்ற திட்டம் குறித்து விளக்குகிறது இந்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழக அரசின் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் பள்ளி பரிமாற்ற திட்டம் என்ற ஒரு புதுமையான பயிற்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நகர்ப்புற அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் கிராமப்புற பள்ளிகளுக்கு சென்றும், கிராமப்புற அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் நகர்ப்புற பள்ளிகளுக்கு சென்றும் செயல் வடிவ முறையில் கல்வி கற்க மாநிலம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பள்ளி பரிமாற்ற திட்ட பயிற்சிக்காக ஆக்கூர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் மயிலாடுதுறை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் ஆசிரியை சுந்தரி. இங்கே மாதிரி கிராமப்புற மாணவிகள் நகர்ப்புறத்திற்கு வரும்பொழுது அவர்கள் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் பாடத்தை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பார்க்காத புதிய இடங்களுக்கு அழைத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பள்ளியினுடைய அவர்கள் கிராமப்புற பள்ளிக்கூடத்தினுடைய கட்டமைப்பு, நகர்ப்புற பள்ளியினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதையும் மாணவர்களுடன் கலந்து பழகும் விதத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். ஆக்கூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ப்ரொஜெக்டர் மூலம் கணித பாட சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டது. யோகா விளையாட்டை தொடர்ந்து புகழ்பெற்ற மயூரநாதர் ஆலயம், பழமை வாய்ந்த மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் போன்ற பகுதிகளில் கள ஆய்வு சிறப்பு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. இதுபோன்ற பயிற்சிகள் தங்களிடம் உள்ள தாழ்வு மனப்பான்மையையும் பயத்தையும் போக்கி மற்ற பள்ளி மாணவர்களுடன் நெருக்கமாக பழகுவதற்கும் புதுமையான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் உதவியாக இருந்ததாக கூறுகிறார் சந்தியா. எங்களுக்கு இங்கே உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே உள்ள புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பாடங்களும் செம ஈஸியாக இருந்துச்சு. டீச்சர்ஸும் சூப்பராக நடத்துனாங்க. எங்களுக்கு இந்த இடமும் பிடிச்சிருந்தது. தமிழ் இங்கிலீஷ் பாடம்லாம் நடத்துனாங்க. கிளாஸ்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நானாம்பிகை காலேஜ் கல்லூரிக்கு அழைத்து சென்றாங்க. அதுக்கப்புறம் ராஜதோட்டத்துக்கு அழைத்து சென்றாங்க. அடுத்து இங்கிலீஷ் பாடத்துக்கு வந்தப்ப இது பெரிய 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 கோயிலுக்கு அழைத்து சென்றாங்க. தனியார் பள்ளிகளின் ஆதிக்கம் தலை தூங்கியுள்ள இன்றைய சூழலில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் தரத்தை மேம்படுத்த அரசு அறிமுகப்படுத்தியிருக்கும் பள்ளி பரிமாற்றம் போன்ற திட்டங்கள் அவர்களுடைய எதிர்கால வாழ்விற்கு உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த திட்டத்தின் மூலம் நகர்ப்புறங்களில் உள்ள மாணவிகள் கிராமப்புறங்களுக்கு சென்றும், கிராமப்புற பகுதிகளில் பயிலும் மாணவிகள் நகர்ப்புறங்களுக்கு வந்தும் இங்கு வகுப்புகள் எடுக்கும் முறை, பள்ளி கட்டமைப்பு வசதி மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை தெரிந்து கொள்வதன் மூலம் தங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உற்சாகமும் கிடைப்பதாக பள்ளி மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து ஒளிப்பதிவாளர் யோகேஸ்வரனுடன் அகஸ்டின் விஜய்.